வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நம்மளோட ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் சரி அதோட விளக்கங்களையும் சரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்கவங்க கூடிய 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சித்த மருத்துவம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து நிறைய இடத்துல நம்ம விளம்பரங்கள் பார்ப்போம். அதாவது எல்லா நோய்களும் வந்து கண்டிப்பாக தீந்துடும். முக்கியமாக சர்க்கரை போன்ற நோய்கள் வந்து டோட்டலாக நம்ம விடுபட்டுடலாம், கிட்னி சார்ந்த நோய்கள் டோட்டலாக விடுபட்டுடலாம், என்ன வேணால் சாப்பிடலான்னு வேறு விளம்பரம் இருக்கும். பட் அந்த மாதிரி விளம்பரங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு தோணும் சில மருந்துகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பட் அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவர்கள் 6 பேர் இருக்காங்க. ஸோ எந்தெந்த நோய்களுக்கு எப்படிப்பட்ட தீர்வு, அவங்கவுங்க உடல் தகுதிக்கு எந்தெந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடணும், என்னென்ன பயிற்சிகள் தேவை அப்படிங்கிற அந்த முழு விளக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான விளக்கம் கொடுக்கறதுக்காக 6 மருத்துவர்கள் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான விஷயம் கூட இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளிர் தின கொண்டாட்டங்கள் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. பட் எப்பவுமே பெண்களை பற்றி ஆண்கள் பேசுறது இன்னும் அழகான சிறப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ பெண்கள் ஆரோக்கியம் குறித்து பேசுறதுக்காக இன்னைக்கு 6 மருத்துவர்கள் இருக்காங்க. அதாவது பெண்கள் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பற்றியும் பேச போகிறோம். பட் பெண்கள் தன்னோட உடல் நலத்தை எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் அப்படிங்கிற விளக்கம் வந்து முதல் டாக்டர் கொடுக்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி 6 மருத்துவர்களையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். நம்ம கூட டாக்டர் ரவீந்திரநாதன் இருக்காங்க, டாக்டர் அருண் இருக்காங்க, டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க, டாக்டர் சரவணன் இருக்காங்க, டாக்டர் நடராஜன் இருக்காங்க, அண்ட் டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. 0444-9-6-9-4-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நம்ம கூட டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். டாக்டர், பெண்கள் நலன் குறித்து சில விஷயங்கள். முக்கியமாக இதில் வந்து பெண்கள் நலன் அப்படின்னு நம்ம பேச போகும்பொழுது சித்த மருத்துவத்தை வந்து பாரம்பரியமாக கடத்தி வந்த வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் தலையாக பணியை செய்தவர்கள் வந்து பெண்கள் தான். சித்த மருத்துவம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பாட்டி வைத்தியம் தான் அங்கீகாரம் பெற்றிருக்கு. குடும்பங்களில் சித்த வைத்தியத்தை முழுமையாக செய்து வருபவர்கள் இந்த சித்த மருத்துவம் மட்டுமல்ல உலகளாவிய வந்து பாரம்பரிய மருத்துவ முறைகளை இன்னும் நம்ம வந்து பேணி பாதுகாக்கிறோம்னா அதற்கு முக்கியமான வந்து பங்கு வகிப்பவர்கள் பெண்கள் தான். ஸோ நீங்கள் மகளிரை பொறுத்தவரை மகளிர் தினம் முடிஞ்சிருக்கு, நம்ம அதை பற்றி பேசுகிறோம். மகளிர் நோய்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து இந்த கரு உருவாவதிலிருந்து சித்த மருத்துவம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. நீங்கள் அகத்தியர் வந்து பிண்ட உற்பத்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அந்த காலத்தில் ஸ்கேனிங் கிடையாது, எந்த ப்ரொசீஜர்ஸும் கிடையாது, ஆனால் அவர் அதிலிருந்தே ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி வந்து முதல் மாதத்தில் அந்த கரு எப்படி இருக்கும், இரண்டாவது மாதத்தில் அந்த கரு எப்படி இருக்கும், மூன்றாவது மாதத்தில் அந்த கரு எப்படி இருக்கும்னு சொல்லி பேசிகிட்டே வர்றாரு. அதே மாதிரி ஒரு கருவுற்ற ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பிற்கான மருந்துகள் மிக அதிகமாக சொல்லப்பட்டுள்ளன. இங்கே நம்ம பாரம்பரியமாக நம்ம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு வயது அடைந்தவுடன் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், இப்போ நம்ம நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, முட்டை கொடுப்பாங்க, உளுந்தங்களி கொடுப்பாங்க, இது எல்லாமே வந்து அந்தந்த ஹார்மோனை வந்து சரியாக ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ மகளிரை வந்து மகளிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால் 3 தனியாக மகளிருக்குன்னு சொல்லக்கூடியது அந்த அவங்க அதாவது மகளிர் உடல் சார்ந்த நோய்கள் கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ், இப்போ பாலிசிக்ஸ்டி ஓவரின் சின்ரோம்னு இருக்குது, அதே மாதிரி அதிகமான இரத்தப்போக்கு, சரியான மாதவிலக்கின்மை, இது எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் மிக சரியான மருந்துகள் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். சரியான மருந்துகள் நான் என்ன சொல்கிறேன்னா வெறும் ஹார்மோன் மட்டும் கொடுத்து அந்த வந்து அந்த நோயை தீர்க்காமல் நோயுடைய முக்கியமான காரணம் என்னவோ அதை அறிந்து அதை வந்து சரிப்படுத்துவதற்கான மருந்துகள் இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் அழகு கலை. அழகு கலையில் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சித்த ஆயுர்வேத மருந்துகளாக தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மகளிரை பாதுகாப்பதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மெதுவாக பேசிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. டாக்டர் வந்து சொன்ன மாதிரி நமக்கு வரக்கூடிய இந்த கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதற்கான சித்த மருந்துகள் பார்த்திங்கன்னா விளக்கங்கள் நிறைய நம்மளோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து மருத்துவர்கள் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது இந்த சஞ்சீவி பெட்டகம் குறித்த விளக்கம் கூட டாக்டர் நம்மளோட நிகழ்ச்சியில் கொடுத்துருந்துருக்காங்க. மகளிர் சஞ்சீவி பெட்டகம், வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் டாக்டர் இருக்காங்க, பேசலாம்.
பொதுவா இந்த மாதிரி தலபாரம் இருக்கு, தலைவலி இருக்குதுன்னா நம்ம ஆவி பிடிக்கிறதா முதல் சிகிச்சையை நம்ம வந்து செய்யணும். அது வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான வைத்திய முறைனா ஆவி பிடிக்கலாம். நொச்சி இலை இருந்ததுன்னா நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கம்பளியை வச்சு நீங்கள் போர்த்தி ஆவி பிடிச்சிங்கனாலே தலைபாரம் வந்து விட்டுரும். இப்போ நொச்சி இலை கிடைக்கல, பக்கத்தில் இல்லை கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேப்பிலை, மஞ்சள் தூள், எலுமிச்சை தோல், எலுமிச்சை விதை இதெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா கூட அந்த தலைபாரம் வந்து சரியாயிடும். சாதாரணமாக தலையை குளிச்சுட்டு சரியாக தலையை தோட்டலைனா கூட இந்த மாதிரி ஈரம் இருந்து இறங்கினா கூட இந்த மாதிரி சைனசைட்டிஸ் சொல்லக்கூடிய நீர்க்கோர்வையினால இந்த மாதிரி வரலாம். நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னே கடைகளில் கிடைக்குது. இந்த நீர்க்கோவை மாத்திரை வாங்கி சுடுதண்ணியில் உரசி நெத்தியில் பத்து போட்டு படுத்திங்கன்னா கூட அந்த தலைபாரம் வந்து குறைஞ்சிரும். சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருந்தால் கூட இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தவிர்க்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஓகே, சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நீர்க்கோவை மாத்திரை அதை சுடுதண்ணியில் உரசி நீங்கள் பத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங். இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடியது தான்மா. இதை வந்து நீங்கள் வந்து சுத்தமாக தொடச்சிட்டு ரொம்ப இளைஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும், சுத்தமாக தொடச்சிடுங்க. அதே மாதிரி பிள்ளை வளர்த்தியின் இலையை வந்து தேய்ச்சி குளிப்பாட்டுறது நம்ம வழக்கத்தில் இருந்தது, அது இப்போ வழக்கத்தில் இல்லாமல் போகுது. பிள்ளை வளர்த்தி இலைன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா அரைச்சி மேலே போட்டு இது பண்ணலாம். அது கிடைக்கலன்னா வேப்பிலையும் மஞ்சளையும் கூட அரைச்சி மேலே போட்டு நீங்கள் போட்டு வச்சிருந்து குளிப்பாட்டலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாவே அது சரியா போயிடுமா? ஓகே, நான் சம்மர் எது போட்டாலும் அவளுக்கு சேர மாட்டேங்குது சார். ஏதாவது லோஷன் ஏதாவது போடலாமா இல்ல அனிபாட்டி இல்லாமா சார்? நீங்க லோஷன் போடுறத விட இயற்கையான இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தீங்கன்னா ஒரு அது வராதுமா. அதாவது இயற்கையை வந்து எதுவும் பண்ணாது. நீங்க லோஷன் எல்லாம் போட்டீங்கன்னா அதுல கெமிக்கல் இருக்கும், அது இன்னும் ரியாக்ட் ஆகும். ஓகே, பிள்ளை வளர்த்தி இலை டாக்டர் உங்களுக்காக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா வேப்பிலை மற்றும் மஞ்சள் இதை அரைச்சு நீங்க அந்த இடத்துல பத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, குட் மார்னிங். காயத்ரி சொல்லுங்க, உங்களோட க்வெஸ்சன் என்ன? ஹேர் ஃபால் பத்தி கேக்கணும். இந்த பிரதருக்கு வயசு 24. ஓகேங்க. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில மருத்துவத்தில எடுத்துட்டார், நிறைய டேப்லெட்ல சாப்பிட்டாரு. இப்போ கொஞ்சம் முன்னாடி நல்லாவே வழுக்க விழுந்துருச்சு. கேக்கலாம், ஹேர் வந்து வளராது, வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பொடுகு நிறைய இருந்ததா? சரிங்க, இப்ப வந்து என்னன்னா இப்ப அவருக்கு முன்மண்டையில அதாவது ஏறு நெத்தி மாதிரி இருக்கா, அதாவது மொத்தமா வந்து தலையில எல்லா முடியும் உருந்துட்டு இருக்கு, அடர்த்தி குறைஞ்சிட்டே வருதா? அடர்த்தி குறைஞ்சிட்டே வருது. முன்னாடி வந்து ஒரு எம் ஸ்பேஸ்ல வந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்க முடியும். சரிம்மா, இப்போ உங்களுடைய ஜெனட்டிக்ல இப்போ வீட்டில் வேற யாருக்காவது, அதாவது அவங்களுடைய அப்பா கூட பிறந்தவங்க யாருக்கும் இல்லை? சரி, அப்பா யாருக்குமே கிடையாது. ரைட், நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து அவருக்கு முதல்ல தலையில பொடுகு இருந்ததுன்னா பொடுதலை தைலம்னு ஒன்று இருக்குமா, பொடுகு தைலம்னே கிடைக்கும், அதை வாங்கி பொடுகு தைலம் வாங்கி ஒரு ஒன் வீக் தேய்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் கரிசாலை மடக்கு தைலம்னு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அது கரிசாலை மடக்கு தைலம், அதையும் வந்து ரெகுலரா தேய்க்க சொல்லுங்க. அவருக்கு வந்து ரத்த சோகை நோய் இருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கங்க. ஓகே, ஏன்னா ரத்த சோகை இருந்தா கூட இந்த ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. கரிசாலை மடக்கு தைலம் உபயோகிக்கலாம், அந்த பொடுதலை தைலம் பொடுகு தைலம் ஒன்று டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க? பிரபாவதி பேசுறேங்க. சொல்லுங்க பிரபா, என்ன கேள்வி உங்களோடது? எங்க பொண்ணு 18 வயசு ஆகுதுங்க, கை விரல் எல்லாம் வந்து புள்ளி புள்ளியா இருக்குங்க. ஓகேங்க, கேக்கலாம் ஆலோசனை. கை விரல் புள்ளி புள்ளியா இருக்கு. ஆமா, 18 அந்த மாதிரி இருக்கு. 18 ஆகுது இல்லையா? ஆமாங்க. டாக்டர் செந்தில் குமார் இருக்காங்கமா, ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம? ஆ சரி, புள்ளி வெள்ளை புள்ளியா இருக்கா கருப்பு புள்ளியா இருக்காங்கமா?
சின்ன பிள்ளைகள மேடு தட்டினாப்புல இருக்கா இல்ல எப்படி ஒரு சமமா இருக்கா தோலும் சமமா இருக்கா? ஓ சரி சரி. ஏழாதி சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகள்ல கிடைக்கும். ஆமா ஆமா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு போடி, அதை நீ வாங்கி ஒரு ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து சாப்பிட்டு வர சொல்லுங்க. காலையில ராத்திரி ரெண்டு வேளைக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி. அதே மாதிரி சிவப்பு குக்கில் தைலம் அல்லது பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அந்த தைலத்தை அந்த புள்ளிகள் இருக்கிற இடங்களில் தடையிட்டு வந்தாலும் அதுவும் சரியாக வரும். ரெண்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர சொல்லுங்க. சீயக்காய் போட்டு கழுவ சொல்லுங்க, சரியாக வரும். ஓகே, சிவப்பு குக்கில் தைலம் அல்லது பிண்ட தைலம் அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. ஏழாவது சூரணம் காலை மாலை இரண்டு வேலை சாப்பிடணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மயக்கம் எதுவும் சரிங்க. கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். முதல்ல நம்ம முன்ன நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்க மாதிரி மலம் ஒழுங்காக போடுற மாதிரியான விஷயங்களில் சரி பண்ணிக்கோங்க. இப்போ வெயில் காலம் இருக்கிறதுனால தண்ணீரோட அளவு அதிகமாக சாப்பிடுங்க, நிறைய நார்ச்சத்திற்க காய்கறிகள் சாப்பிடுங்க. இது மலம் ஒழுங்காக போடுற மாதிரியான விஷயத்தை முதல்ல ஏற்பாடு செய்யும். அப்போ வந்து இந்த வலிகள் பாதி அளவு குறைஞ்சிடும். வீட்டில் வந்து இந்த தலையான உயரமும் வச்சு படுக்கக்கூடாது, கழுத்து வலி இருக்கிறதுனால ஃப்ளாட்டான கட்டிலில் படுங்க. அம்மையார் கூந்தல் அல்லது முதியோர் கூந்தல்னு கடையில் கிடைக்கும், இதை வாங்கி ஒன்று ரெண்டாக அரிஞ்சிட்டு நாலு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு டம்ளர் வற்ற வைக்கிறவுக்கு வடிகட்டி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த கழுத்து வலியும் அதில் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மயக்கமும் சரியாகும். மூட்டு வலிக்கு வந்து வில்வ இலைப்பொடி கடையில் கிடைக்கும். இந்த வில்வ இலைப்பொடியை வந்து காலை மதியம் ஒருவேளை ஆகாரத்துக்கப்புறம் சாப்பிட்டுடுவாங்க. முக்கியமாக முட்டுக்கு வந்து தைலங்கள் பூசிட்டு வரணும். இது வந்து கடைகளில் பிண்ட தைலம் கிடைக்கும். இந்த பிண்ட தைலத்தை வந்து மூட்டுகளில் பூசிட்டு வெந்நீர் வச்சு ஒட்டடம் கொடுக்கணும். காலை வந்து சும்மாவே வச்சுருக்க கூடாது, கீழே உட்காந்து எந்திரிக்க கூடாதுலாம் இல்லை. காலை வந்து படுக்க போகிற நேரத்தில் நல்லா நீட்டி மடக்கி ஒரு அஞ்சு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு சரியாக ஓகே வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். இந்த அம்மையார் கூந்தல் கஷாயம் பற்றி டாக்டர் சொல்லியிருந்தாங்க, வில்வ இலை பொடி பற்றி சொல்லியிருந்தாங்க, அண்ட் பிண்ட தைலம் அந்த டாபிக்கல் அந்த அப்ளிகேஷனுக்காக டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி பேசலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444549644 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். பேர் என்னங்க? சுவாமிநாதன் மேடம். சுவாமிநாதன், கேள்வி என்னங்க? மேடம், தலை சுத்தல் வந்து ஒரு வருஷமா இருக்கு மேடம். கேட்கலாம் சார் ஆலோசனை. உங்களோட வயசு சொல்லுங்க. வயசு 42 மேடம். ஓகே, கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் நடராஜன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். இந்த கேள்விக்கு நேரமும் உங்களுக்கு தலை சுத்து இருக்குங்களா? ஆமா மேடம். ஆமா சார். காலையில எழுந்தும் போது இருக்குதா உங்களுக்கு? எழுந்து கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த கிரிகிரி வந்துருக்கு சார். கழுத்து வலி இருக்குதுங்களா உங்களுக்கு? பின்னாடி வந்து பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? எலும்பு தொடர்பான விஷயங்கள் வரும். முன்ன நேருக்கு நம்ம சொன்ன மாதிரி முதியோர் கூந்தல் இல்லாட்டி அவையார் கூந்தல் கடைகளில் கிடைக்கும். அந்த கூந்தல வாங்கி வந்து ஒன்று ரெண்டு அரிஞ்சிட்டு நாலு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு டம்ளரா வற்ற வச்சு வடிகட்டி இந்த கஷாயம் சாப்பிடுங்க. கழுத்து எலும்புக்கு தேய்மானத்துக்கான லகு விஷமுட்டி தைலம் கடைகளில் கிடைக்கும். இந்த தைலத்தை வந்து வெளிப்புறமாக பயன்படுத்துங்க. இந்த வர்ம புள்ளி பயிற்சியும் நீங்கள் பண்ணணும். இந்த கையில் வந்து இந்த பக்கமாக பொறுமையாக இப்படி மேலே வரைக்க நீங்கள் வந்து அழுத்திட்டு வரணும். அப்புறம் இந்த இந்த நடு மையப்பகுதியில் ஒரு அழுத்தம், இந்த இரண்டு பக்கமும் நல்லா அழுத்திட்டு இந்த கழுத்தை இப்படி வலதுபுறமும் இடதுபுறமும் இந்த கைகளில் அழுத்த இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப சிரமமே சரியாயிடும் உங்களுக்கு. ஓகே டாக்டர். மேல எரிச்சல் வரதுங்களா சார்? காரணம் எங்க எரிச்சல் இருக்குங்க? ஒன் சைடு மேல பின்னாடி முதுகெல்லாம் எரியுதுங்க சார். இங்க வந்து உடம்பு சூடு அதிகமா இருந்தாலும் மலம் ஒழுங்கா போடலனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்.
மலம் ஒழுங்காக கழியதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும், கீரை காய்கறிகள் சாப்பிடுங்க. மலம் ஒழுங்காக கழிஞ்சிச்சுன்னா இந்த எரிச்சல் உடனே விட்டுணும் உங்களுக்கு. ஓகே, இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபைபர் டயட், அதாவது நார்ச்சத்துகள் நிறைந்த பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. அண்ட் டாக்டர் உங்கள் கேள்விக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, பேர் என்னமா? என் பேர் ராணிங்க. ராணிமா, அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. சக்கரை டாக்டர் கிட்ட பேசணுமா? சக்கரை டாக்டர் கிட்ட பேசணும். ஸ்வீட்டான டாக்டர்ஸ் தான் எல்லாருமே பேசிடலாம் நாம. உங்க வயசு என்ன ஆகுது? என் வயசு 56. ஓகே, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப முதுகு வலி இருக்குமா. நான் கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் நடராஜன் இருக்காங்க, தொடர்ந்து ஆலோசனை எடுத்துக்கலாம். சக்கரோட அளவு கண்ட்ரோலா வச்சிருக்கீங்களா? 186 இருக்குங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடியா சாப்பிட்டதுக்கு அப்புறங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி 150 இருக்கு. சர்க்கரை நோயோட அளவு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அந்த முதுகு வலியை வந்து முதல்ல சரி பண்ண முடியுமா? நம்ம நிகழ்ச்சிகளை முன்னாடி சொல்லிட்டு இருக்க மாதிரி ஆவாரை குடிநீர் கடைகளை கிடைக்கும், ஆவார கஷாயம் சொல்லுவாங்க. இந்த ஆவார கஷாயத்தை வாங்கி 4 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 டம்ளரா வட்டர வச்சு வடிகட்டி சாப்பிடணும். இது வந்து சர்க்கரோட அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். இந்த சர்க்கரை வந்து பின்னாடி பின்புலமா நிறைய விஷயங்கள்ல ஏற்படுத்தும், அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ முதுகு வலி வர்றதுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, முதுகு வலிக்கு வந்து முதல்ல பழக்கம்னு கேட்டிங்கன்னா, உணவில் வந்து அதிக புளிப்பு இருக்கிற பொருட்களை சாப்பிடக்கூடாது. புளி சாதம், காரக்குழம்பு, தக்காளி சாதம், இந்த மாதிரி அதிக புளிப்பு இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணணும். மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு பொருட்களான உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடாது. இது அடிப்படையான விஷயம். இது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அடிப்படை. எப்படின்னா, சுகருக்கும் கிழங்கு சாப்பிடக்கூடாது, வலிகளுக்கான விஷயத்துக்கும் சாப்பிடக்கூடாது. மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் கிடைக்கக்கூடிய அமுக்கரா சூர்ணம் கிடைக்கும். இந்த அமுக்கரா சூர்ணத்தை காலையில் 1 கிராம் இரவு 1 கிராம் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா முதுகு வலி குறையும். எந்த ஒரு வலிகளாக இருந்தாலும் சரி, வாதமாக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் வெளிப்புறமாக என்ன பூசணும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த முட்டு வலிக்கு, முது வலிக்கு லகு விஷமுட்டி தைலம்னு கடையில் கிடைக்கும். அதை முதுகு தடவிட்டு வெந்நீர் வச்சு ஒட்டடம் கொடுத்துட்டு வரணும். இந்த முதுகுக்கு வந்து நீங்கள் வலிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்புறமாக இருக்கக்கூடியதை இங்கேருந்து மேலே வரைக்க நீங்கள் பொறுமையாக அழுத்திட்டு வரணும். இதே மாதிரி இந்த கைகளில் செய்யணும். செஞ்சுட்டு வரும்போது இந்த முதுகு வலி ஈஸியாக சரியாகும். ஓகே, லகு விஷமுட்டி தைலம் அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி அமுக்கரான் சூரணம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆவாரை குடிநீர் பற்றின விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தனஞ்சயன். சொல்லுங்க தனஞ்சயன், கேள்வி என்னங்க? சொல்லுங்க சார். எங்க மதருக்கு வந்து பிளட்ல கிரியேட்டின் 6.3 இருக்கு. கேக்கலாம்ங்க, டாக்டர் செந்தில் குமார் இருக்காங்க நம்மளோட, ஆலோசனை எடுத்துக்கலாம். யூரியா வந்து 75 இருக்கு. பேசலாம்ங்க. வித்தவுட் டயாலிசிஸ் சித்த மருத்துவத்துல என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். டாக்டர் நடராஜன் கிட்ட கேக்குறேன். ஓகே ஐயா, இந்த மாதிரி முதல்ல அவங்களுக்கு கால்ல வீக்கம் வந்து இருக்குங்களா? வீக்கம்லாம் இல்லைங்க சார். முகம் வீக்கம்லாம் இல்லைங்க சார். சரிங்க. கால் லேசா வந்து வந்துட்டு இருந்தது. சரிங்க. சாப்பிட முடியாம இருந்தாங்க, அதுக்கப்புறம் அல்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப சாப்பிடுறாங்க. சரி சரி. இப்ப எதுவும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா? இப்ப எந்த டேப்லெட்டும் இல்ல சார். சரி. யூரின் எப்படி போகுது? சாப்பிட முடியாம இருக்கும்போது அந்த அடிக்கடி வாந்தி எடுத்துட்டதுனால வந்து ட்ரிப் ஏத்தணும் அடிக்கடி. சரி. அப்புறம் வந்து மூட்டு வலிக்கு வந்து கால்சியம் டேப்லெட் வந்து கொடுத்தாங்க சார். சரிங்க. இது வந்து நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு எவ்வளவு அதிகமா இருக்கறதுனால கண்டிப்பா ஒரு சித்தமூர்த்தர் அணி பார்க்கணும். பட் நம்ம வந்து இது இல்லாமல் நான் உங்களுக்கு சில மருந்துகள் சொல்கிறேன், அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பான ஒரு சித்தமூர்த்தர் அணுகணும். கடைகளில் வந்து பூனை மீசை அப்படிங்கிற ஒரு செடி கிடைக்கும். பூனை மீசை, பூனை மீசைங்கிற இலை. ஆமாம். அந்த பொடியை வாங்கி காலை இரவு ஒரு வேளை வந்து காலையும் ஒரு 1 கிராம் அளவுக்கு காலை 2 வேளையும் வந்து வெந்நீரில் சாப்பிடுங்க. இது இல்லாமல் மாவிலிங்கப்பட்டை குடிநீர் அப்படின்னு கடையில் கிடைக்கும். மாவிலிங்கப்பட்டை இந்த கஷாயம் வந்து நீங்க வந்து காலை இரவு இந்த மாதிரி 4 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு இந்த பொடி மண்ணு 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் வட்டரை வச்சு வடிகட்டி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு சித்த மருத்துவர் அணுகி இது மட்டும் காணாதுங்க. இது வந்து அடிப்படையான மருந்து தான். இதற்கு மேல மருந்துகள் கொடுத்தாதான் இது இருக்கிற உடைய குறைக்க முடியும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யோகேஸ்வரி. சொல்லுங்க யோகேஸ்வரி, கேள்வி என்ன? கொஞ்ச நேரம் நடக்கும் சரியாயிடுதுங்களா? சரிங்கம்மா. இதுக்கு வந்து கோரைக்கிழங்குன்னு கடைகள்ல கிடைக்கும். கோரைக்கிழங்கு வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க.
காலை ஒரு கிராம் இரவு ஒரு கிராம் வெந்நீரில் சாப்பிடுங்க. இதே கோரக்கிழங்கு பவுடரை வந்து நல்லா தண்ணீரில் குழைச்சி குதிங்காலில் நைட்டு படுக்கும்போது நல்லா பற்று மாதிரி போட்டுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் கடைகளில் கிடைக்கக்கூடிய பிண்ட தைலம் பயன்படுத்தலாம். பிண்ட தைலத்தை வந்து கால்களில் வந்து உங்களுக்கு குதிங்கால் இருக்கிற இடத்துல காலை பொழுதுல போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணீர், அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் நேரம் காலை வந்து வெந்நீரில் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் முக்கி வச்சுருங்க. உடனே எடுத்து குளிர்ந்த தண்ணீரில் முக்கி வச்சுருங்க. உடனே அந்த குளிர்ந்த தண்ணீர்ல எடுத்து திருப்பி வெந்நீரில் முக்கி வைக்கிங்க. இந்த மாதிரி 5 தடவை செஞ்சுட்டுனா ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். ஓகே, பிண்ட தைலம் அப்ளை பண்ணலாம். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த குளிர்ச்சியான தண்ணீர் மற்றும் வந்து ஹாட் வாட்டர் இது ரெண்டுத்திலையும் நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த வலி குறையும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? அகிலா. கேள்வி என்ன அகிலா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஹாப்பியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச் அகிலா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க எப்பவுமே. சொல்லுங்க. என்னோட டவுட் வந்து ஜெனரல் டவுட் தான், வெயிட் ரிடக்ஷன் பத்தி கேக்கலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேக்கலாம். டாக்டர் அருண் இருக்காங்க நம்மளோட. அதாவது வெயிட்டை குறைக்கிறது வந்து நேச்சுரல் வழியில நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் தான். இப்போ வந்து நம்ம எல்லா வீட்டில் என்ன எல்லா வேலையுமே பார்க்குறேன், நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், அதனால் எனக்கு எக்ஸசைஸ் தேவையில்லைன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வெறும் வயிற்றில் செய்யக்கூடிய யோக பயிற்சியோ இல்லை நடைப்பயிற்சியோ ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பண்ணிட்டு வரும்போது ஒரு மாதத்தில் உங்களால் 1 கிலோ வந்து குறைக்க முடியும். அதே சமயத்தில் சாப்பாட்டில் வந்து எண்ணெய் சார்ந்த பொருட்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது, கொழுப்பு சார்ந்த பொருட்களை தவிர்க்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம இருக்கும்போது வெயிட்டை வந்து குறைக்க முடியும். சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் டெய்லி சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சாப்பாட்டில் இஞ்சி சேர்க்க முடியலன்னா காலையில் வெறு வயத்தில் ஒரு 10 மில்லி இஞ்சி சாறு எடுத்து சுரசம் பண்ணி குடிக்கலாம். சுரசம்ங்கிறது வந்து ஒரு சூடான மண் பாத்திரத்திலேயோ இல்லைன்னா ஒரு கரண்டிலேயோ இஞ்சி சாறை ஊற்றும்போது சுறுசுறுன்னு பொங்கும். அந்த தெளிவு எடுத்துட்டு அதற்கு ஈக்குவல் அமௌண்ட் நம்ம வந்து தேன் கலந்து காலையில் வெறு வயத்தில் வந்து நம்ம குடிக்கலாம். அப்புறம் அன்றாட சமையலில் வந்து சாதாரண புளிக்கு பதிலாக கோடம்புளி பயன்படுத்திக்கலாம். கோடம்புளிக்கு வந்து பசியை மட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் உடல் எடையை சீராக வைத்திருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதாவது உடல் சூடை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக இந்த மாதிரியான ஒபிசிட்டி காரணம் வந்து உடல் சூடு வந்து இயல்பான நிலையில் இல்லாமல் இருக்கிறது தான். கண்ண மாதிரியான ஹார்மோன் கோளாறுகளை ஏற்படக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வந்து சித்தமர்த்தத்தில் வந்து சொல்லுவோம். எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் உடல் சூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் குளியலை தான் வந்து நம்ம வந்து அடிக்கடி வலியுறுத்துவோம். அதனால் எண்ணெய் குளியல் வாரத்துக்கு 2 முறை நல்லெண்ணெய் குளியல் நம்ம செய்துட்டு வர்றதும் பசிச்சு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துறதும், நேரத்தை பார்த்து சாப்பிடாம எப்போ பசிக்குதோ அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம அளவான உணவுகளை ஒரு அரைவயிறு உணவும் ஒரு கால்வயிறு தண்ணீரும் ஒரு கால்வயிறு இடைவெளியும் விட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிடாம விருப்பத்துக்கேற்ற உணவாக எடுக்காமல் வயிற்றுக்கேற்ற உணவாக நம்ம வந்து வடிவமைச்சுக்கும் போது உடல் எடையை வந்து இயல்பான முறையில் கட்டுப்படுத்த முடியும். இதற்கான வேறு எந்த மருந்துகளுமே இல்லாமல் உங்களால் ஒரு மாதத்தில் 2 கிலோ வந்து குறைக்க முடியும். ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 25 கிலோவாவது நம்ம வந்து குறைச்சிக்கலாம். நேச்சுரல் வழியில் நம்ம வந்து குறைக்க முடியும். ஒரு 90 கிலோ இருக்கிறோம், நம்ம ஒரு 70 கிலோ வரைக்கும் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை 60 கிலோ வரைக்கும் நல்லாயிருக்கும்னா இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடும் தொடர்ச்சியான யோக பயிற்சிகளும் உடற்பயிற்சி இருந்தாலும் மட்டுமே தான் இது வந்து சாத்தியப்படும். உங்கள் வயது கம்மியாக இருக்கிறதுனால வேறு எந்த மருந்துகளுமே தேவையில்லை. இதன் மூலமாகவே உங்கள் உடல் எடையை சீராக வச்சுக்க முடியும். ஓகே, கொழுப்பு பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்து எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதெல்லாம் தேவையில்லை. அண்ட் டாக்டர் சொன்னாங்க இந்த இஞ்சி சாறு காலையில் குடிக்கிறது நல்லது, அதே மாதிரி பசி எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் முக்கியமான கான்செப்ட் நம்ம உடல் பொறுத்த வரைக்குமே அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444-459-6944 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய கேள்விகளும் வந்து இதை தொடர்ந்து தான் இருக்குது. முக்கியமாக டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொழுப்பு பதார்த்தங்கள் வந்து அதிகமாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபேட்டி லிவர் இந்த அளவுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கும் சரி, ஒருவேளை இது வந்து கல்லீரல் செயலிழப்பளவுக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பட் பொதுவாக இதை எப்படி தவிர்க்கலாம், சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி ஒரு மருந்து முறை இருக்குது, அதை பற்றின ஒரு விளக்கம் டாக்டர் சரவணன் அவங்ககிட்ட எடுத்துக்கலாம். ஃபேட்டி லிவருங்கிறதையும் மேடம் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது. இதுக்கு அடிப்படையான காரணங்கள் வந்து நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் ப்ளஸ் நம்மளுடைய செயல்பாடுகளுடைய மாற்றங்கள் தான். இப்போ உணவு முறை மாற்றங்கள்னு சொன்னால் இப்போ பிராய்லர் கோழி இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சேர்க்கறது, பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் நிறைய இனிப்பு பண்டங்கள் எடுக்கிறது,
இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்தோட பாதிப்புகள் வந்து வரத்தான் செய்யும். இது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்போட சூடை வந்து உங்களுக்கு அதிகமாக கூட்டும். அப்படிங்கும்போது இந்த இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் ஆச்சு குளிக்கிறது வந்து ஒரு அடிப்படையான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். கீழாநிலை தைலம் வந்து எண்ணெய் ஆச்சு குளிக்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா இதோட தன்மையை வந்து நல்லாவே குறைக்கலாம். கீழாநிலை சூரணம்னு கடையில் கிடைக்கும். இந்த சூரணத்தை வந்து காலை இரவு ரெண்டு வேளையும் வெண்ணியில் கலந்து சாப்பிட்டு வரலாம். இல்லை சீரக சூரணம்னு கடையில் கிடைக்கும், இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி வரலாம். உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக வச்சுக்கிட்டு வாங்க. நீர் பெருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நிறைய உணவில் சேர்த்துட்டு வாங்க. இந்த வெள்ளரி விதை, அப்புறம் வந்து மாவுளிங்கம், இந்த மாதிரியான நீர்மொழி குடிநீர்னு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவருங்கிற தன்மை வந்து குறையதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா இனிப்பு பதார்த்தங்கள், கொழுப்பு பதார்த்தங்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷன் ரொம்ப காமனாக இருக்குது. பட் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும். கீழாநள்ளி சூரணம், அதை பற்றின ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே தொடர்ந்து நம்மளோட நேரலின் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், என்னோட பேர் ஜுலேஹா. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? அந்த கேள்வி, நான் எனக்கு 2 இயர்ல பேபி இருக்கு மேம். ஓகே, நார்மல் டெலிவரி தான் பாத்தீங்கன்னா. அப்போ வந்து வயிறு கட்டாம விட்டதால அது அப்படியே தான் இருக்கு. கேக்கலாம். ஓகே, உடற்பயிற்சி குறித்த அத்தனை விஷயங்களும் டாக்டர் நடராஜன் அவங்க கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். கேக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தொப்பை தளர்ந்து போயிருக்குதுன்னா, முதல்ல நம்ம முன்னாடி நல்ல பெரிய ஒரு சேலையை வந்து நல்லா இறுக்கி கெட்ட பழகிக்கணுங்க. நீங்கள் அது முதல்ல செஞ்சுருக்கணும். இருந்தாலும் இப்பொழுது அந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம எப்பவும் மேற்கொள்ளணும். ஒரு பெரிய பட்டி மாதிரி இவ்வளோ உயரத்துக்கு வந்து முழுமையாக வயிறு முழுக்க கட்டுற மாதிரி நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. முதல் அடிப்படை விஷயம் இதுதான். நல்லா இறுக்கம் கொடுக்கும்போது இந்த மாதிரியான தசைகளை வந்து வந்து பலம் பெறும். இரண்டாவது, படுத்துட்டு காலை வந்து ரெண்டு காலையும் இப்படி வந்து மேலே தூக்கணும். இப்படி தூக்கும்போது உங்களோட வயிற்று அடி தசை பகுதிகளை வந்து கொஞ்சம் உறுதி பெறும். இது இல்லாமல் வயிற்றுக்கு சில மெழுகு தைலம் கிடைக்கும், இல்லாட்டி வந்து பிண்ட தைலத்தை வயிறு முழுக்க நீங்கள் பூசிட்டு நீ இந்த பயிற்சி பண்ணும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தசைகளை வந்து இறுக்கமடையும். இது முன்னாடி சொன்ன மாதிரி கொழுப்பு பதார்த்தங்களை அதிகமாக தவிர்க்கணும். கொழுப்பு பொருள் நிறைய சேர்த்திங்கன்னா அது தங்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் உண்டு வந்து அடி வயிறுகள் தான், அதில் தான் சீக்கிரமாக கொழுப்பு போய் சேரும். அப்புறம் பின்பகுதி, அதாவது கால்கிட்ட பிட்ட பகுதியில் வந்து கொழுப்பு அதிகம் சேரும். ஸோ கொழுப்பு பொருள்களை அவாய்ட் பண்ணணும். வர்ம பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைகளில் இருக்கக்கூடிய இந்த நடு பகுதியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அப்புறம் இந்த மோதிரம் விரல் இருக்க பாருங்கள், மோதிரம் விரலோட அடிக்கணும். இதில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அதுக்கு மேலே இருக்க இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து ரெண்டு கைகள்லேயும் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா இது வந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பசுகளை வந்து பலப்படுத்தும். ஓகே, அந்த லாக்சிட்டி ஆஃப் மசில், அந்த அந்த அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. பிண்ட தைலம் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அந்த பெல்விக் ஃப்ளோர் அண்ட் அப்டமன் எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இது சரியாகும். அண்ட் பட்டி கட்டுற முறை பற்றின ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கௌரி, ராசிபுரம். ஹாய் கௌரி, சொல்லுங்கள், என்ன கேள்வி? கால்ல புண்ணா இருக்குங்களா? இப்படி சக்கரம் கட்டியா இருக்கு, கால் கட்டியா இருக்குங்களா? காலாணிக்கு வந்து பொதுவா கடைகள்ல வந்து காலாணி களிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்கும், ஒரு களிம்பு கிடைக்கும். அதை வாங்கி வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலே வந்து அதை தனியாக வந்து அந்த ஆணு வேரோடு வந்து கலண்டு வந்துடும். இல்லை வந்து நம்ம வந்து சம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, அந்த மூலிகையுடைய பால் எடுத்து தொட்டு வச்சுக்கிட்டு வந்தாலுமே கால் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உங்கள் எங்கே போனாலுமே வந்து வெளியில் போகிற சமயங்களில் வந்து செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. சாதாரணமாகவே நம்ம செருப்பு இல்லாமல் தொடர்ந்து நடக்கிற சமயங்கள்லையுமே வந்து சாதாரண ஆட்களுக்கு இந்த மாதிரி காலாணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முள்ளு தச்ச இடங்களில் நம்ம அதை எடுக்காமல் விட்டுட்டாலும் அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, செப்டிக்கானாலும். அதனால் அந்த மாதிரி தான் நம்ம நிறுத்தி வச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம கால்களை வந்து பராமரிச்சுட்டு வந்தால் கால்கள் வந்து ஒரு தடிமனாக வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து தோள்கள் வந்து தடிமனாகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வராமையும் தடுக்கலாம், வந்ததுக்கு வந்து காலணி கிளம்பி போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. நமக்கு டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கேள்வி. டாக்டர், இப்போ சம்மர் சீசன் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இந்த இந்த சம்மர் சீசனுக்கான நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எந்தெந்த மாதிரி நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி தடுக்கலாம், அதை பற்றி நிறைய பேருடைய பொதுவான எண்ணம் என்னென்னா, சம்மர் சீசன் வந்ததுன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோவா பரவாது, அதெல்லாம் வந்து மழைக்கால நோய்கள் நினச்சிங்க, அது மிகப்பெரிய தவறு. சம்மர் சீசனில் தான் வைரல் இன்ஃபெக்ஷன் நிறைய பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ வைரல் வைரல் ஃபீவரை தடுக்கிறதுக்காக நிலவேம்பு குடிநீரை எல்லாரும் இப்போ வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம் நம்பர் ஒன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சன்ஸ்ட்ரோக் இஸ் அ வெரி காமன் திங். இப்போ நீங்கள் நம்ம சென்னையில் இன்னும் இப்போ தான் நம்ம லேசாக தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கே நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சென்னையில் பொதுவாக எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா, ஹாட் ஹாட் ஹாட்டஸ்ட், மூணே மூணு டெம்பரேச்சர் தான் நமக்கு இருந்தது. ஸோ இது அதாவது நீங்கள் இது அந்த இதே வந்து என்ன ஆயிருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் சீசனில் நிறைய ஜூஸ் குடிக்கிறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நான் வந்து தன்னை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு, நாட் ஜங்க் ஃபுட்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுத்துக்குவாங்க. அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது அதிகமான அளவில் வந்து என்ன ஆயிரும்னா அவங்களுடைய வந்து சர்க்கரை நோயை வந்து மிக அதிகமாக கூட்டிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சம்மர் சீசனுக்குன்னு சித்த மருத்துவம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்குது. வெட்டிவேர் போட்டு கொதிக்க வைத்த தண்ணி, ஜீரக தண்ணி, இதெல்லாமே வந்து உடல் சூடை வந்து அதாவது புறத்திலிருந்து வரக்கூடிய உடல் சூடை வந்து கண்டிப்பாக தக்க வச்சுக்கும். உணவில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கணும். என்னென்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் இப்போ கம்பு கம்பு சார்ந்த உணவுகள், கம்பு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, இதெல்லாம் வந்து மிக சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதுமாதிரி மேலே பூசிக்கிறதுக்கு வந்து தைலங்கள் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் சன்பர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஃபோட்டோஃபோபிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், சூரிய கதிர்களால் ஏற்படக்கூடிய கருப்பு உடம்பு முழுக்க ஏற்பட்டுரும். அதை நம்ம வந்து கற்றாழை ஜூஸு அப்புறம் அருகன் தைலம் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அதை நம்ம குறைச்சிக்கலாம். இதுதான் முக்கியமாக சம்மர் காலத்தில் எல்லாத்தையும் தாக்கக்கூடிய விஷயம். சொன்ன மாதிரி இந்த ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் தான் அந்த சன் டேன் அண்ட் சன்பர்ன் அதிகமாக இருக்கும். அருகம் தைலம் அண்ட் கற்றாழை ஜூஸ் பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர். அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏரேட்டட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ், ஏன்னா அது ஃபுல்லாக நிறைய சக்கரை போடுவாங்க, சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ஹீட் ஸ்ட்ரோக் சன் ஸ்ட்ரோக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இந்த இந்த நேரத்தில் இந்த உணவுகள், அதாவது இந்த வெட்டி வேர் வச்சு காய்ச்சின தண்ணி, சீரக தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் மாறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444-459-4444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ராசிபுரத்துலேருந்து சுகந்தி பேசுறேங்க மேடம். சொல்லுங்க சுகந்திமா, என்ன கேள்வி உங்களோடது? குதிகால் வலிங்க மேடம், அதை கேட்கலாம் டாக்டர்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். வயசு என்ன ஆகுதுமா? வயசு 38ங்க மேடம். வேற ஏதாவது உடல் தொந்தரவு இருக்குங்களா? ஆமாங்க மேடம், இருதய படபடப்பு இருக்குதுங்க மேடம். ஓகேமா, கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் அருண் அவங்களோட விளக்கம் முதல்ல இந்த கேள்விக்கு எடுத்துக்கலாம். உங்க உடல் எடை எவ்வளவுமா இருக்கு? 56 சார். 56. எவ்வளவு நாள் அந்த குதிகால் வலி இருக்கு? சரிங்க, குதிகால் வலிக்கு வந்து நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எருக்களை இருக்கு இல்லையா, எருக்களை வந்து பழுத்த எருக்களை எடுத்துக்கங்க. ஒரு ஒரு செங்கலை, நல்லா வீடு கட்டுற செங்கலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கங்க. அது பொறுக்கிற சூட்டில் அந்த பழுத்த எருக்களைகளை பரப்பி உங்கள் குதிகால் மட்டும் படுற மாதிரி அதில் மிதிங்க. காலையில் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குதிகால் வாதம் நம்ம இதை சொல்லுவோம், அந்த வாத நீர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்களுக்குரிய பயிற்சிகள் பண்ணணும், கால்களுக்குரிய பயிற்சிகள். காலில் வந்து வலி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நடக்கக்கூடிய அசைவு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் பண்ணணும். உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிகால் வலி குறைக்கக்கூடிய அமுக்கரா சூரணத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை அமுக்கரா சூரணத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒற்றடம் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த எருக்களையே விளக்கணையில் நல்லா வதக்கி அந்த எருக்களையே வச்சு கெட்டலாம். வச்சு கெட்டணுனாலும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை புளிப்பு அதிகமாக சேர்க்காமல் உடல் சாப்பாட்டில் வந்து ரெகுலராக வந்து புளி அதிகமாக சேராத மாதிரி பார்த்துக்குங்க. கோடம்புளி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், எலுமிச்சை வந்து பயன்படுத்திக்கலாம். மற்ற புளிப்புகளை வந்து ஒதுக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் நிறைய நார்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நிறைய எடுத்துட்டிங்கனாலும் ஒருவேளை மலச்சிக்கல் இருந்தால் கூட வாதம் அதிகமாக சரிங்க இருந்தால் கூட உங்களுக்கு உங்கள் உடல் வாகுன்னு சொல்லுவோம், நம்ம ஒவ்வொரு உடல் வாகுன்னு சொல்லுவோம், வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு சொல்லுவோம். அந்த உடல் வாகு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்திருந்தால் அதுக்கு இந்த மாதிரி நார்ச்சத்துள்ள பழங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு இந்த நோயை வந்து குறைப்பதற்கு உதவி செய்யும். இதற்குரிய வர்ம பயிற்சிகளை டாக்டர் நடராஜன் வந்து உங்களுக்கு சொல்லுவார். குதிகால் வாதத்தை குறைக்க இருதய படபடப்பு இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அதுதான் இருக்கக்கூடிய பெண்களுக்காரும் சரி, நிறைய பேருக்காரும் சரி, நம்ம வயிறு தொந்தரவே வந்து நெஞ்சு வியாதி இருக்குங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம வந்து மன அழுத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வந்து தீர்வாக்குற, நீ இப்படி இருக்கே
அது அப்படி இருக்கேன், நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம சின்ன வயசுல எப்படி வளர்ந்தோம், எப்படி இருந்தோம், இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து எப்படி கஷ்டப்படுறோங்க மாதிரியான பிரச்சனைகள் எல்லா பெண்களுக்குமே நிறையா இருக்கு. அதுவே நிறைய வியாதியை வந்து ஏற்படுத்தும். நம்ம இல்லாத வியாதி இருக்கிற மாதிரி காட்டுறது தான் இந்த மன அழுத்தம் நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதற்கு வந்து நீங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை தொடருங்க. மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணலாம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது இந்த மனப்பதட்டம் வர்றதுக்கும் குறைக்கிறதுக்கும் அந்த பிராணாயமம் சொல்லக்கூடிய எளிய மூச்சு பயிற்சிகளும் நீங்க ஏற்கனவே பண்ணியிருக்க யோக பயிற்சிகளுமே நீங்க மேற்கொள்ளலாம். குதிகால் வாதத்துக்குரிய வருமத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா வந்து ஓகே. அதாவது சூப்பர் ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்கம்மா, டென்ஷன் ஆகி நீங்க வந்து உங்க ஹார்ட் ரேட்லாம் அதிகம் பண்ணிக்கவே வேண்டாம், ஏன்னா யோகாலாம் பண்றீங்க. கூடவே சேர்ந்து வரும பயிற்சி நம்ம டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். இந்த குதிங்கால் வலிக்கான வர்ம புள்ளிகள் பார்த்தீங்கன்னா, இந்த மோதிர விரலோட முதல் கணம் இந்த கணத்தில் நல்ல ஒரு அழுத்தம் இந்த பக்கம், அப்புறம் நடுப்பகுதி இதில் ஒரு நல்ல அழுத்தம் கொடுங்க. இது இல்லாமல் குதிங்கால் குதிங்காலோட பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பில் இரண்டு கைகளாக பொறுமையாக நல்லா அழுத்திட்டு குதிங்காலோட நடுப்பகுதியில் ஒரு கட்டை விரலை வச்சு நல்ல உள் பக்கமாக அழுத்தி விடணும். இதே மாதிரி ஒரு 5 தடவை செய்யணும். இது காலையில் வந்து எந்திரிச்சோடனே ஒரு 5 தடவை செய்வீங்க, இரவு படுக்கம் போன நேரத்துலேயும் ஒரு 5 தடவை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிடும். ஓகே, உங்களுக்கான வர்ம பயிற்சி குறித்த விளக்கம் டாக்டர் நடராஜன் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம், தொடர்ந்து பேசலாம்ங்க. இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள், 0444-45-96, 9444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கை கால்கள் வந்து அவங்களுக்கு மடக்கிறதுக்கு சிரமம் இருக்கா? காலையில இருந்து வாழைக்காய் இல்ல இந்த பருப்பு போட்டு ஏதாவது இந்த பைட்டம் பருப்பு இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டா மட்டும் அன்னைக்கு நைட்டு அது மாதிரி அவங்களுக்கு வந்து இருந்துருது, காலையில எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. காலையில வீங்கி இருக்கு. சரிங்க, இந்த மாதிரி மடிக்கப்பட்டு சொல்லிங்கிறது எப்படி இருக்கும்? போய் விரல் வீங்கிடுது, அது மடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து வாதத்தில் வாத நீர் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு கொடிகுணங்களை நீங்கள் சொல்கிறீங்க. இதற்கு வந்து நம்ம எளிமையாக வைத்தியம் பார்க்க முடியும். நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான வாயு பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய பொருள்களை முதல் அவாய்ட் பண்ணணும். கடலை பருப்பு, தோரம் பருப்பு இதெல்லாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கக்கூடாது. புளி அதிகம் எடுத்துக்கூடாது, புளி சாதம் காரக்குழம்பு புளி அதிகமாக சேர்த்துக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும், கிழங்கு பொருட்களை தவிர்க்கணும். இதுக்கான வைத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சூர்ணம்னு கடையில் கிடைக்கும். இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை உள்ளுக்கும் சாப்பிடலாம். அது உள்ளுக்குனா காலை 1 கிராம் இரவு 1 கிராம் பாலில் சாப்பிடுங்க. எந்த மூட்டுகளெல்லாம் உங்களுக்கு வீக்கம் இருக்கோ அந்த மூட்டுகளெல்லாம் பாலில் குழப்பி வெளிப்புறமாகவும் இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தை வெளிப்புறமாகவும் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் கடைகளில் நான் ஒரு அடை மாதிரி சொல்கிறேன், அதையும் நீங்கள் சாப்பிடலாம். மாவிளிங்கப்பட்டை, சுக்கு, மிளகு, மாவிளிங்கப்பட்டை, சுக்கு, மிளகு, அதிமதுரம், இது நாலும் வந்து ஒரு 50-50 கிராம் வாங்கிக்கோங்க. 200 கிராம் ஆகும். இந்த 200 கிராமுக்கு 200 கிராம் அரிசி மாவு கலந்துட்டு அடை மாதிரி சுட்டு சாப்பிட்ணும். வீட்டில் சாப்பாடு இந்த மாதிரி அடையாக செஞ்சு சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய வாயு பொருளை அது கண்டிக்கும். அப்போ அந்த மாதிரி வலிகள் குறையும். இதுக்கு வந்து சூடாக இருக்கிற நேரத்தில் இந்த வெளிப்புறமாக இந்த பற்று மட்டும் போட்டால் போதும், எந்த எண்ணெயோ பூசக்கூடாது. எண்ணெய் பூசினா இன்னும் வந்து அதிகமாகும். அதனால் இது இந்த மாதிரி இதை மட்டும் செஞ்சுட்டவங்க அவங்க எளிமையாக சரியாயிடும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், என் பேர் லீனா. லீனா, என்ன கேள்வி உங்களோடது? எனக்கு வயசு 21 ஆகுது மேம். சரிங்கம்மா. எனக்கு தைராய்டும் நீர்க்கட்டியும் இருக்குது. தொடர்ந்து பேசலாமா? தைராய்டு நீர்க்கட்டிக்காக தான் கேட்கணும் இல்லையா? ஆமாம். உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிடுங்க டோட்டலா. டாக்டர் அருண் இருக்காங்க, மேலே பேசலாம். தொடர்ந்து டிவி வால்யூம் ஆனால் தொட்டோ சுத்தமாக குறைச்சிடுங்க. வருதுங்களா? எப்பவுமே கரெக்டா இருந்தது. இப்போ பரிசோதனை பண்ணி பார்த்ததுலதான் உங்களுக்கு நீர் கட்டி இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரிங்க, முதல்ல அந்த நீர் கட்டியை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அதற்கு வந்து நம்ம சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. உதாரணமா அந்த சைக்கிள் அப்போ நம்ம வந்து கலிங்கதி தைலம் எடுத்துக்கணும்.
ஒவ்வொரு சைக்கிள் அப்பவும் முதல் 3 நாட்கள் வந்து கலிங்காதைய தேள் வந்து ஒரு 10 மில்லி அளவு நம்ம நீராகாரத்தில் வந்து கலந்து குடிக்கணும். அன்றைக்கி வந்து கொஞ்சம் பேதியாகும், ஒரு 4-5 வரை நம்ம வந்து பேதியாகும். உப்பு காரம் புளிப்பு கம்மியான சாப்பாடாக சாப்பிட்லாம், இடியாப்பம் அந்த மாதிரியான சாப்பாடாக அன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். மோர் குடிச்சிங்கன்னா அந்த பேதி வந்து அரெஸ்ட் ஆகும். அந்த பேதி ஆகிற வரைக்கும் எந்த சாப்பாடு எடுத்துக்காமல் பேதி நின்ன பிறகு குளிச்சுட்டு இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 நாளுமே உங்களுக்கு வந்து அந்த கருப்பையிலையும் அந்த ஓவரியிலையும் செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த கலிங்காத தைலம் அதை எடுத்துகிட்டு அதற்கு தொடர்ச்சியாக வந்து குமரி பக்குவம் வந்து எடுத்துக்கலாம். குமரி லேகியம் கற்றாழையை சேர்ந்த லேகியம் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக எடுக்கும்போது அந்த நீர்ப்பை கட்டிகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைராய்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சித்த மருத்துவரை நேரடியாக போய் அணுகணும், அவங்களுக்குள்ள பரிசோதனையோடு நீங்கள் அணுகினீங்கன்னா அவங்களுக்குள்ள நாடியை பார்த்துட்டு அதற்கு தகுந்த மருந்துகள் வந்து வழங்குவாங்க. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் திரியிடுகு சூர்ணம் வந்து அதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதற்கு உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கண்டிப்பாக நேரடியாக உங்களுக்கு தேவை. உங்கள் நாடின் நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த திரியிடுகு சூர்ணமும் இந்த கலிங்காதி தேலம் குமரி பக்கம் எல்லாமே உங்கள் உடல்நிலையை சீராக்கி ஒரு ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யும். ஓகே, உங்களோட அந்த மென்ஸ்ட்ருவேஷன் டைமில் கலிங்காதி தைலம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, கூடவே இந்த குமரி பக்குவம் குறித்த விளக்கம் கொடுத்துருந்தாங்க. தைராய்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களோட உடல் தகுதிக்கேற்ற மாதிரி மருந்துகள் நீங்கள் சாப்பிடணும், அதுக்கு நீங்கள் வந்து நேரில் மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444-459-6944 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள் ஸ்டாலின், என்ன கேள்வி உங்களோடது சார்? உங்கள் கேள்வி சொல்லுங்கள் சார். விட்டுறலாம், எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி தானே. எந்த பழக்கமே நம்ம கைவசம் தான் இருக்கணும், பழக்கத்துக்கு ஊட நம்ம உள்ள போயிடக்கூடாது. விடணுங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணம் தான் உங்களை வந்து இதுல இருந்து விடுபடுறதுக்கான முதல் படினே அப்படின்னு சொல்லுங்க. பழகத்துக்கு உள்ள பொய்யாடுச்சு, இப்போ வழக்கம் அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு முதல்ல வரணும். மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் தான் இதை இந்த பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். விடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே நீங்கள் கீழாநெல்லி தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். கீழாநெல்லி தைலம் வந்து பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதிகப்படியான உடல் சூடு தான் இந்த பழக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவோம். இப்போ நவீன மருத்துவ ஆராய்ச்சிகள் கூட மூளையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுடைய பாதிப்பு தான் இந்த பழக்கத்துக்குள்ளே இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு நோயாக தான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது பழக்கம் மட்டும் இல்லை, இந்த ஒரு வகையான நோய் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணாத டைமில் வந்து யூரின் போச்சுன்னா யூரின் வந்து எல்லோவாக போகுது, லைட்டாக ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா யூரின் போனோம்னா ஒயிட்டாக போகுது. அதுதான் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உடல் சூடு தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம். அந்த கீழாநெல்லி தைலத்தை ரெகுலராக நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 7.5 மணிக்குள்ளாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு 10 சொட்டு உள்ளுக்குள்ளே நம்ம அதை கீழாநெல்லி தைலத்தை எடுத்துக்கலாம். பாலில் கலந்து காலையில் வெறுவேத்தில் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரும்போது கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் அந்த கீழாநெல்லிக்கு உண்டு. இந்த பழக்கத்துலேருந்து மெதுவாக விடுபடுவதற்கும் அந்த வாய்ப்பாக இருக்கும். கொத்தமல்லியை நம்ம வந்து பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலை கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கொத்தமல்லி இலையை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவு வத்த வச்சு காலையில் வெறுவயத்தில் அந்த கொத்தமல்லி கஷாயத்தை பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவர் அணைக்கு என்னென்னா அதுக்குரிய மருந்துகள், அதாவது ஒவ்வொருத்தருடைய நாடிக்கு தகுந்த மருந்துகள் தான் இதுக்கு வந்து பயன்படுத்த முடியும். பொதுவாக எல்லாருக்குமான பழக்கத்துக்கான மருந்துகள்னு இதில் கிடையாது. உங்களுக்கு எந்த நாடி பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சீர்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. அந்த மருத்துவர்கள்ட்ட போய் நீங்கள் அணுகினீங்கன்னா உங்கள் நாடிக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து இந்த பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக வந்து விட முடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு இதில் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக, அதாவது முக்கியமாக சொன்ன மாதிரி டாக்டர், இது வந்து ஒரு பழக்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறைபாடுனால் ஏற்படக்கூடிய ஒரு நோயின்னு கூட சொல்லலாம். அண்ட் சொல்கிற மாதிரி பாருங்கள், நிறைய காரணங்கள் கண்டுபிடிப்போம் குடிக்கிறதுக்காக. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறுநீர் பிரச்சனை ஒன்று சொன்னீங்க, குடித்தா கொஞ்சம் சரியாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்க, இப்படி நிறைய ஜோக்ஸும் கூட வருது. பட் நீங்கள் அதை விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். கீழாநெல்லி தைலம் கொடுத்த விளக்கம் கொடுத்துருந்தாங்க டாக்டர்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற டி அடிக்ஷன் சென்டர்ஸ் கூட நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது இந்த பழக்கம் நான் விடுபட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்றதுக்காக எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணணும். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே நம்மளோட நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது டெட்டால் கூல் சோப் வழங்கும் ஆறு டாக்டர் ஆறு திட்ட கேள்விகள். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே, லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க நம்மளோட. டாக்டர், குடிப்பழக்கம் விடணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணியிருக்காரு, அதே சமயத்தில் குடிப்பழக்கம் சிறுநீரகத்தை கொஞ்சம் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக கிட்னி சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது எப்படி, ப்ளஸ் இந்த குடிப்பழக்கம் ப்ளஸ் சிறுநீரக நோய்கள், அதை பற்றின ஒரு விளக்கம். பொதுவாக வந்து சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னாக்க தண்ணி நிறையா குடிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இடையில வந்து ரொம்ப பாத்திரம் இடையிலலாம் அந்த பாத்ரூம்லாம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும், பொது கழிப்பிடங்களும் சரி இல்லை எல்லாம் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு சிலர் அருவறுப்பட்டுக்கிட்டே என்ன செய்வாங்கனாக்கா அதை அடக்கி வச்சுப்பாங்க, அல்லது வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி விதங்களாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு ஏதோ மூக்கை பிடிச்சிட்டாது நம்ம வந்து அதை கடன்களை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னம்னாக்கா அது வந்து நல்லா சிறுநீர் தொற்றும் வராது, அந்த பாதிப்பும் வந்து சிறுநீரக பாதிப்பும் வந்து நம்மளுக்கு வராது. தண்ணி வந்து நிறைய குடிக்கணும், ஏன்னா டிராவலில் இருக்கிற சமயத்தில் உடம்பு சூடு வந்து அதிகமாகும், அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னாக்கா தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். அதே மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், நீர்ச்சத்துள்ள பழங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இதெல்லாம் வந்து சூட்டையை வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால சிறுநீரகமும் வந்து சரியாக வரும். அதே மாதிரி குடிப்பழக்கம் அப்படின்றாலும் சிறுநீரகத்தை பாதிக்கிறத விட கல்லீரலையும் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும், இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தையும் வந்து பாதிக்கும். இதை வந்து பொதுவாக வந்து திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி குடிமகனாக பார்த்து தான் வந்து அதை முக்கியமாக வந்து திருந்தணும். அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் வந்து பார்த்து தனக்குள்ளார ஒரு மனசத்தை ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கிடணும். அது நம்ம அடுத்தவங்களாம் வந்து நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளை எதிரியாக தான் பார்ப்பாங்க, பொதுவாக இது வந்து எல்லாருடைய ஒரு மனது. ஆனால் அவங்க வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து தன்னுடைய வருமானத்துடைய பார்த்து இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு மாற்றம் வந்து அவங்களுக்கு உள்ளாரையே உண்டாகணும். அதை மாற்றம் மனமாற்றம் ஏற்படுத்துறதுக்கு குடும்பத்தார்கள் வந்து உதவணும், அதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாற்றத்துக்கான காரணம் வந்து இவங்களை வந்து அவங்களை அறியாமலே வந்து அவங்க உணர வைக்கிறதுக்கு குடும்பத்தார்கள் வந்து உதவியாக இருக்கணும். அவங்கள வந்து ரொம்ப வந்து திட்டினாலோ சண்டை போடுறதுனாலே அவங்க வந்து திருந்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப குறைவு. அவங்கள வந்து புரிய வைக்கிறது ஒன்று தான் வந்து அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு அதுக்காவது கிடைக்கும். அது ஒரு சிலர் வந்து நம்பிக்கை அடிப்படையில் போய் ஒரு சில இடங்களில் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணுறது, அதை கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. அது வந்து அவங்களுடைய மனதின் அடிப்படையில் தான், எல்லாமே ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு பயத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக வந்து அவங்க வந்து அந்த விடுபடுறது அப்படிங்கிறது வந்து வரும். அதில் ரொம்ப தீவிரமாக நம்பிக்கையாக இருக்கிறவங்க விடுபட்டு வந்துடுவாங்க, இல்லை ரொம்ப ஒரு தீவிரமான குடிநிலைக்கு போயிட்டாங்கனாக்கா அதெல்லாம் மீறி வர்றவங்க மீறி மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மறுவாழ்வு மையங்களை வந்து அணுகலாம். இல்லைனா கிறிஸ்த மருத்துவத்தை வந்து மிளகாய் வந்து நல்ல ஒரு குடியை நிறுத்துறதுக்கான ஒரு மருத்துவமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. மிளகாய் செடி, இலவங்கப்பட்டை இது ரெண்டையும் கஷாயம் போட்டு தொடர்ந்து காலை மாலை ரெண்டு வேளையும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குடிக்க வேண்டிய எண்ணம் அப்படிங்கிற வந்து வரவே வந்து வராது. அது தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் சரியாக இருக்கும். கொத்தமல்லி கஷாயம் வந்து குடிக்கலாம், எண்ணெய் வச்சு குளிக்கிற அந்த பழக்கங்கள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னாக்கா அதிலிருந்து முழுமையாக வந்து விடுபடலாம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு குடும்பத்துக்கான இன்ஃபர்மேஷன், ஒரு குடிமகனுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது. மிளகாய் செடி, லவங்கப்பட்டை இது இரண்டும் சேர்த்து வந்து ஒரு கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தால் அந்த குடிக்கிற எண்ணம் தோன்றாது அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் இது நம்பிக்கை அடிப்படையில் தான் மறுவாழ்வு மையங்கள் குறித்த விளக்கமும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ விடணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது அத்தனை விஷயங்களையும் அப்ரோச் பண்ணுறதே தான் நம்ம வேலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களும் உங்களோட வீட்டு வரவேற்பிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை டெட்டால் கூல் சோப் வழங்கும் ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள் இருந்து பாய் ஃப்ரம் இட்டோஷிலா.